ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எம்னா குக்கிங். சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அரைச்சி வச்ச சிக்கன் கிரேவி ஃபஸ்ட்டு வந்து மஞ்சட்டி ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதும் வந்து பட்டை, இப்போ ஒரு கால் கிலோ சிக்கன் அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். பட்டை, லவங்கம், கல்பாசி, சோம்பு, பச்சை மிளகாய், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய். இது நல்லா பொடியிட்டோம், பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து வெங்காயம், அடுத்தது இஞ்சி, அதுக்கடுத்ததாக பூண்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். நான் பூண்டு எப்போவுமே உரிக்க மாட்டேன், தோல் உரிக்காமல் தான் போடணும்னு வச்சுக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு பாதிப்பை தான் வதங்கினா போதும், ஃபுல்லாக வதங்கணும்லாம் இல்லை, அரைக்க தான் போதும். அடுத்தது தக்காளி போட்டுக்கலாம், தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இது கூட வந்து ஸ்பைசஸ்லாம் சேர்க்க போகிறேன், மஞ்சள் பொடி, அப்புறம் தேவைக்கு வெறும் மிளகாத்தூள், இது அது கூட தனியாத்தூள், ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள்னா ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் தான் போட்டிருக்கேன். உப்பு கொஞ்சம், இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுக்கிறேன். மிளகு இல்லை, ஸோ மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் நான். இப்போ இதை வந்து அப்படியே நல்லா கூல் பண்ணிவிட்டு அரைக்க வேண்டியது தான். நைஸ் பேஸ்ட்டாக கொஞ்சம் திக், நல்லா நைஸாக அரைச்சிக்க வேண்டியது தான். இப்போ வந்து திருப்பி அதே மஞ்சட்டி வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் எந்த ஸ்பைசஸும் நான் போட போகிறதில்ல, அரைச்ச மசாலா மட்டும்தான் போட போகிறேன். எல்லாமே ஸ்பைசஸ் இதுலேயே இருக்குது, இதுலேயே நல்லா ஸ்மெல் வரும். ஸோ எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இதை வந்து இந்த பச்சை வர வாசனை போகிறவளுக்கு நல்லா ஒரு 5 to 10 minutes வதக்கலாம். வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா, அடுத்து அந்த ஸ்டேஜில் வந்து நான் சிக்கனை போட்டுக்கிறேன். ஒரு கால் கிலோ சிக்கன் எல்லாம் போட்டுட்டு அதையும் வந்து அந்த சிக்கன் வந்து கலர் டேர்ன் ஆகணும், அந்த கலர் டேர்ன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்குல இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வைக்கலாம். சிக்கன் நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கார உப்புலாம் செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்தால் போட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள் திறந்தால் நல்லா கொதிக்குது. நான் வந்து தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயெல்லாம் கசகசா சோம்பு கொஞ்சமாக போட்டு அரைச்சேன். கொஞ்சோண்டு கசகசா சோம்பு மட்டும்தான் ஆட் பண்ணிக்க, வேறு எதுவுமே கிடையாது. நல்லா திக்காக அரைச்சிட்டு அதை வந்து ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டும் நல்லா கொதிக்கணும். கொதித்து நல்லா பச்சை வாடை போய் கொஞ்சம் திக்காக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரைஸ்க்கு. பாருங்கள் சலசலம் கொதிச்சிச்சு. இப்போ புதினா மட்டும் போட்டிருக்கேன், கொத்தமல்லி இல்லாதனால புதினா மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோடா என்னோடய கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.